ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம எக்ஸாம் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷனோட தான் அந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ அந்த வீடியோவில் சொல்கிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ ரெண்டு முக்கியமான விஷயம் வந்து சொல்ல போகிறேன். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா எக்ஸாம்லேயுமே வந்து பாஸ் பண்ணப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் இயருக்குரிய எக்ஸாம்ஸ் வந்து கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணணும், பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஃபர்தரான ப்ராசஸ் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இது கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அந்த ரெண்டு விஷயத்தை பார்த்தா இன்றைக்கி வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதல் விஷயத்துக்கு நம்ம வந்துருவோம். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரியர் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த அரியர் போட்டு வந்து அடுத்தடுத்த செமஸ்டரில் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி மணி பே பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து இறுதி ஆண்டு மாணவர்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அதாவது வந்து அவங்க ஒரு குழப்படியான ஒரு நியூஸை தான் முதல்ல கொடுத்தாங்க, அவங்களுக்கு யாருக்குமே வந்து கிளியராக புரியல. ஸோ நான் கிளியராக என்னங்கிறத சொல்கிறேன், நீங்கள் வந்து எந்த இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் நீங்கள் வந்து இப்போ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்கள் ஃபைனல் இயரில் உள்ள சப்ஜெக்ட்ஸை தவிர்த்து மற்ற எந்த சப்ஜெக்ட்ஸ், அதாவது வந்து தேர்ட் இயர் செகண்ட் இயரில் நீங்கள் அரியர் வச்சுருந்தீங்கன்னா அந்த அரியர் எல்லாருமே வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி தரப்படும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அது எப்படி கிளியர் பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ வந்து ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு, நீங்கள் வந்து இப்போ ஃபைனல் செமஸ்டர் வந்து எழுதுக்காக இந்த கொரோனா இதனால் வந்து ஃபைனல் செமஸ்டர் வந்து லேக் ஆகிட்டு இருக்காது, டைம் வந்து போயிட்டே இருக்குல்ல. ஸோ அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து உங்கள் ஃபைனல் இயரில் உள்ள ஃபைனல் செமஸ்டர் எழுத போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இதில் உள்ள சப்ஜெக்ட்ஸை தவிர்த்து தேர்ட் இயர் செகண்ட் இயரில் உள்ள எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் உங்களுக்கு அரியர் இருந்துச்சுன்னு சொன்னால், அதை நீங்கள் வந்து ஃபைனல் செமஸ்டரோட சேர்த்து எழுதுறதுக்காக ஃபீஸ் கட்டியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பாஸ் மார்க்காக வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பாஸ் மார்க் எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா, வந்து உங்கள் போன இன்டர்னல் மார்க்கும் போன செமஸ்டர் உள்ள பெர்ஃபார்மன்ஸையும் வச்சு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்படியும் பாஸ் ஆகலைன்னு சொன்னால் மினிமம் பாஸ் மார்க் கொடுத்து பாஸ் ஆகி விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபைனல் இயர் படித்தவங்களா மட்டும் இருந்தால் மட்டும் பிரச்சனை இல்லை, காலேஜே முடிச்சு எத்தனை வருஷம் ஆனாலும் சரி உங்களுக்கு வந்து முதல் மூணு ஆண்டுக்கான அரியர் தேர்வுகள் எல்லாமே வந்து கிளியர் பண்ணி தரப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து என்ன தெளிவாக புரியுது அப்படின்னா, நீங்கள் எந்த இயராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஃபைனல் இயரில் உள்ள எக்ஸாம்ஸ், ஃபைனல் இயர்க்குரிய செமஸ்டர் எக்ஸாம்ஸை தவிர்த்து மற்ற எல்லா எக்ஸாமும் உங்களுக்கு கிளியர். ஃபைனல் இயரில் உங்களுக்கு அரியர் இருந்தால் அதை நீங்கள் எழுதி கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிகிரி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து முதல் விஷயம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஹாப்பியான நியூஸாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, பல வருஷம் வந்து அரியர் போட்டுட்டு கிளியர் பண்ண முடியாமல் இருந்தாலும், பட் இருந்தாலும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதுக்கு பின்னாடி. நமக்கு வந்து இந்த மாதிரி கிளியர் கொடுக்கும்பொழுது வந்து என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நல்லா படித்து நிறைய மார்க் எடுத்து ஒரு டாப் இருக்கும், இவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லாமல் போகுது இல்லையா. ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு வேலைக்குன்னு போகும்போது அதிகப்படியான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்க முடியாது. ஸோ இதனால் வந்து எப்படி சொல்கிறதா, பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது. ஸோ அவங்கவுங்களுக்கு வந்து சாதகமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க சரிங்களா. ஸோ அதனால் நம்ம அதுக்குள்ள எதுவும் டீப்பாக போக வேண்டாம், உங்களோட சஜஷன்ஸ் உங்களோட ஐடியாஸை கமெண்ட்ஸில் நீங்கள் லீவ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஓகேவா, ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஃபைனல் செமஸ்டருக்குரிய எக்ஸாம்ஸ் எதுவும் கேன்சல் பண்ண முடியாது, அதை கேன்சல் பண்ணால் நமக்கு வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, அந்த டிகிரி அப்படிங்கிறது நம்ம அந்த ஃபார்மாலிட்டிஸ், ஏன்னா ஃபைனல் இயர் முடிக்கிறது நம்ம எப்படி வந்து ஒரு நிறைய ஃபார்மாலிட்டிஸோட ஃபஸ்ட் இயரில் வந்து காலேஜில் சேர்கிறோமோ, அதே மாதிரி ஃபைனல் இயர் முடிக்கும்போது நிறைய ஃபார்மாலிட்டிஸ் நமக்கு இருக்கும், நிறைய சர்டிஃபிகேட் நாம வாங்க வேண்டியிருக்கும், அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நாம வந்து ஃபார்மாலிட்டிஸ்லாம் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து நிறைய இருக்கிற காரணத்தினால அந்த எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களே வந்து தீர்ப்பு கொடுத்ததுனால இதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியாது. ஸோ மகாராஷ்டிராவில் ஒரு யூனியனாக சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த கொரோனா பேண்டமிக்னால இந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுத முடியாது, ஸோ அதனால் வந்து கேன்சல் பண்ணணுங்கிற மாதிரி வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. பட் நேற்றுக்கு கோர்ட் வந்து சொல்லிட்டாங்க, இதை வந்து கேன்சல் பண்ண முடியாது. ஸோ யூஜிசி சொன்ன கைட்லைன்ஸை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே இதில் வந்து ஆர்கியூ பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. யூஜிசி ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் போன செமஸ்டர் பெர்ஃபார்மன்ஸ், இன்டர்னல் மார்க் வந்து நீங்கள் மார்க் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க முதல்ல. அது என்றைக்கும் முடிஞ்சு போச்சு, நமக்கும் வந்து நிறைய வந்து அறிவிச்சிட்டாங்க, நம்ம சிஎம் எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு ஃபைனல் செமஸ்டர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் எழுதி தான் டிகிரி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியாக உறுதியாக சொல்லிட்டாங்க. பட் இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த கொரோனா பேண்டமிக் இருக்கிற காரணத்தினால இவங்களுக்கு எங்கே எந்த டயத்தில் எப்படி எக்ஸாம் வைக்கிறதுங்கிறது தெரியாமல் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்த அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஃபைனல் இயரில் அரியர் போட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களும் அந்த எக்ஸாம்ஸ் எழுத வேண்டிய காரணங்கள் இருக்குது. ஸோ அதனால் வந்து தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து எப்படி நடத்துறது, அதாவது கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செப்டம்பர் கடைசியில் வந்து நடத்துணுங்கிற யூஜிசி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ நீங்கள் கடைசியில் நடத்தணும் அவசியம் இல்லை, நீங்கள் கொஞ்சம் தள்ளி வேணால் நாங்கள் வைக்கலாமே தவிர மற்றபடி கேன்சல்னு அறிவிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நான் சொல்ல நினச்சேன், இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க.
அது மாதிரி வந்து சாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் தினமும் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். ஸோ ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்கும் வரை see you guys in the next video. Until then, bye, cheers, and thank you so much for watching.